எல்லா டைப் ஆஃப் டார்க் சர்க்கிள்ஸும் சேம் கிடையாது. அதே மாதிரி ஒரு ஒரு டைப் ஆஃப் டார்க் சர்க்கிள்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் இட் இஸ் நாட் சேம். கமிங் டு த டைப்ஸ் ஆஃப் டார்க் சர்க்கிள்ஸ், ஃபர்ஸ்ட் டைப் இஸ் பிக்மெண்டேஷன். கண்ணு கீழே கருப்பாக இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ஸ்ட்ரெச் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. உங்களோட ஸ்கின்னை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி பார்க்கும்போது அந்த பிக்மெண்டேஷன் பெட்டர் ஆகுது அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்கின் தின்னிங். அந்த அண்டர்லைன் பிளட் வெசல்ஸ் எல்லாம் சூப்பர்ஃபிஷியலாக வெளியே தெரியறனால அந்த டார்க்னஸ் வருது. ஸோ அந்த இடத்துல ஸ்கின்னை ஸ்ட்ரெச் பண்ணியும் டார்க் சர்க்கிள் பெட்டர் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் பி பிகாஸ் ஆஃப் melanin synthesis too much in that area. And சில பேருக்கு அண்டர் ஐயில் பார்த்தீங்கன்னா ஹாலோனஸ் மாதிரி இருக்கும். ஆர் ஃபார் சம் பீப்புள் த ஐஸ் வில் பி டீப் சீட்டட் இன்சைட். ஸோ இந்த போனோட ஷேடோ இங்கே விழறனால கூட டார்க் சர்க்கிள் மாதிரி அது அப்பியரன்ஸ் கொடுக்குமே தவிர அது டார்க் சர்க்கிள் கிடையாது. தேர்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா பஃபினஸ் அரவுண்ட் த ஐஸ் இருக்கும். ஸோ இட் குட் பி பிகாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ரிடென்ஷன் ஆர் பிகாஸ் ஆஃப் த ஃபேட் ஹெர்னியேஷன். ஸோ யூ ஹாவ் டு பிரஸ் த ஏரியா அண்ட் சி. மூமெண்ட் இருந்ததுன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ரிடென்ஷன். ஸோ மூமெண்ட் இல்லை, ஒரே இடத்துல தான் ஸ்டாட்டிக்காக இருக்குன்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஏஜிங்னால ஃபேட் வந்து ஹெர்னியேட் ஆகி வெளியே வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இதில் எந்த டைப் ஆஃப் டார்க் சர்க்கிள் இருக்குன்றதை செக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை நான் சொல்கிறேன்.